அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு பெருந்தொகை டாலர்கள் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. பொதளத்தில் ராணுவ அதிகாரியொருவரின் மோசமான செயல். கொழும்பில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையில் சிக்கிய பிரித்தானியர். முட்டை விலை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. கொழும்பில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்போருக்கு அதிர்ச்சி தகவல். யாழ் பல்கலைக்கழக மாணவன் போதை மாத்திரைகளுடன் கைது. பெண்ணொருவரின் காரை பின்தொடர்ந்து தாக்குதல் முயற்சி. மலையக ரயில் சேவைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. இவரை தெரியுமா? பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு இந்த மாதத்தில் 787 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இரண்டாம் கட்ட கடனுதவியாக 337 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. பல்வேறு திட்டங்களுக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் உலக வங்கியிடமிருந்து 250 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் இரண்டாவது தவணையாக வழங்கியுள்ளது. இந்த கொடுப்பனவுகள் வரவு செலவு திட்ட ஆதரவை பலப்படுத்தும் என்று நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை 2023 ஆண்டின் இறுதியில் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு 4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளம் நவகத்தேகம வெம்புவிவ பகுதியிலுள்ள 14 வயது பாடசாலை மாணவியை பலவந்தமாக கடத்தி தவறான முறையில் நடத்திய குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் இளம் வயதுடைய இராணுவ அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட கெமுனுகேவா பலகாயவில் பணியாற்றும் வகரக தளலுவெல பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இராணுவ அதிகாரியை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என்று நவகத்தேகம போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக ஆடமடுவு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான இளம் இராணுவ அதிகாரியை ஆடமடுவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நவகத்தேகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் மது போதையில் வாகனம் செலுத்திய பிரித்தானிய இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 18 தேதி இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் 22 வயதுடைய பிரித்தானிய பிரஜை என தெரிவிக்கப்படுகிறது. அப்போது போக்குவரத்து துறை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவர் சிக்கியுள்ளார். பிரித்தானிய போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் மது அருந்தி வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டில் அவர் மீது குற்றம் சாட்டப்படும் எனவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தையில் முட்டை விலை மேலும் குறைவடையும் என அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் செயலாளர் அனுரமாரசிங்கே தெரிவித்துள்ளார். முட்டைக்கான கேள்வி குறைவடைந்துள்ளமையினால் தற்போது உற்பத்தி செய்யப்பட்டுள்ள அதிகளவான முட்டைகள் சந்தைக்கு விநியோகிக்கப்படாமல் பண்ணைகளில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உயர்வடைந்திருந்த முட்டையின் விலை தற்போது நாட்டின் பல பகுதிகளில் 50 முதல் 52 ரூபாய் வரையில் குறைவடைந்துள்ளது. எனவே எதிர்வரும் காலங்களில் முட்டையின் விலை 30 முதல் 40 ரூபாய் வரையில் மேலும் குறையவுள்ள சாத்தியம் நிலவுவதாக அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் செயலாளர் கூறியுள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்பாளர்களுக்கு நிரந்தர உறுதி பத்திரங்களை வழங்குவதற்காக வீட்டு உரிமையாளர் ஒருவரிடமிருந்து 18 லட்சம் ரூபாவை அறவிட திட்டமிட்டுள்ளதாக அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய பணத்தை பெறாமல் உடனடியாக உறுதி பத்திரங்களை வழங்குமாறு கோரி மேல்மாகாண வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையிடம் நேற்று மனு ஒன்று கையளிக்கப்பட்டது. சங்கராஜு மாவட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளின் உரிமையாளர்கள் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக அந்தந்த வீடுகளில் வசிப்பதாக தெரிவித்துள்ளனர். இவர்கள் மாதம் 140 ரூபாய் வீதம் 40 வருடங்களாக பணம் செலுத்தியும் இதுவரையில் இந்த வீடுகளுக்கான பத்திரங்களை வழங்கவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் 18 லட்சம் ரூபாவை கோருவதாகவும் பணம் அறவிடாமல் வீட்டு பத்திரங்கள் வழங்கப்படும் எனவும் அரசியல்வாதிகள் காலம் காலமாக வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மாளிகாவத்தை பள்ளியாவத்தை போன்ற பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் கூட மிகவும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர்.
தாம் வசிக்கும் காணிகள் அரசாங்கத்தின் அபிவிருத்தி பணிகளுக்காக சுவீகரிக்கப்படுவதனால் கொழும்பு மக்கள் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குடியிருப்பு உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். போதை மாத்திரை மற்றும் தடை செய்யப்பட்ட லேகிய பைகளுடன் ஜாழ் பல்கலைக்கழக மாணவன் ஒருவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். குறித்த நபர் இன்று கோண்டாவில் பகுதியில் உள்ள வாடகை அறையில் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய கோண்டாவில் தொடர்ந்து கடவைக்கு அண்மையாக பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கியுள்ள வாடகை அறையை முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது 55 தடை செய்யப்பட்ட லேகிய பைகளையும் 11 போதை மாத்திரைகளையும் அவர்கள் கைப்பற்றியுள்ளனர். இதேவேளை இதனை விற்பனை செய்யும் நோக்கில் உடமையில் வைத்திருந்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 23 வயதான ஜாழ் பல்கலைக்கழக 3 வருடமானவன் ஒருவரையே விசேட அதிரடிப்படையினர் கைது செய்து கோப்பாய் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கோப்பாய் போலீசார் மேற்படி மாணவனுக்கு எதிராக யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பெண்ணொருவரின் காரை பின்தொடர்ந்த மர்ம நபர்களில் ஒருவர் அந்த காரின் கண்ணாடியை உடைக்க முயற்சித்துள்ள சம்பவம் ஒன்று வத்தலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் கிரிக்கெட் வர்ணனையாளர் ரோஷான் அபயசிங்க தனது எக்ஸ்தலத்தில் நேற்று பதிவிட்டுள்ளார். குறித்த பெண்ணின் காரானது வத்தலை குடா எடண்டா வீதியில் நேற்றிரவு 11:45 மணியளவில் பயணம் செய்து கொண்டிருந்த போதே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நேரமாக பெண்ணை பின்தொடர்ந்து வந்த துவிச்சக்கர வண்டி பெண்ணின் காரை வழிமறுத்ததை அடுத்து துவிச்சக்கர வண்டியிலிருந்து இறங்கியொருவர் கத்தியொன்றை பயன்படுத்தி கார் கண்ணாடியை உடைக்க முயன்றுள்ளார். எவ்வாறாயினும் அந்த பெண் குறித்த தாக்குதலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு பாதுகாப்பாக வீடு திரும்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நவளப்பட்டி மற்றும் உளப்பணி புகைத நிலையங்களுக்கிடையில் புகையிரதம் ஒன்று தடம் புரண்டதன் காரணமாக மலையக ரயில் பாதையில் ரயில் சேவைகள் தடைப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டுதாரை தெரிவித்துள்ளது. இதன்படி நாவலப்பட்டியிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த அலுவலக புகையிரதமே இவ்வாறு தடம் புரண்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த புகையிரதம் நாவலப்பட்டி நிலையத்திலிருந்து இன்று மாலை 4:25 மணியளவில் புறப்பட்டுள்ளது. மொரட்டுவை பிரதேசத்தில் 59 வயதுடைய பெண்ணொருவர் காணாமல் போயுள்ளதாக மொரட்டுவை போலீசார் தெரிவித்துள்ளனர். காணாமல் போனவர் மொரட்டுவை ராவதாவத்தை பிரதேசத்தை சேர்ந்த ஷாமலி பொன்சேகா என்ற பெண் ஆவார். இவர் கடந்த 12 தேதியன்று மாலை 5:45 மணியிலிருந்து காணாமல் போயுள்ளார். காணாமல் போன சந்தர்ப்பத்தில் பச்சை நிற மேல் சட்டை மற்றும் நீல நிற காட்சி அணிந்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர் தொடர்பில் ஏதேனும் தகவல் கிடைத்தால் 077-719-7053 அல்லது 077-232-7053 மற்றும் 077-925-4457 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஹட்டன் நகரில் உள்ள பள்ளிவாசலின் பாதுகாப்பு ஊழியரை கொலை செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் சமத்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 9 அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ஹட்டன் கிஜிராபூர பகுதியைச் சேர்ந்த 67 வயதுடைய ஒருவரை கொலை செய்யப்பட்டிருந்தார். அத்துடன் குறித்த பள்ளிவாசலின் உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்த பணமும் களவாடப்பட்டிருந்தது. இந்த சம்பவ தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து சமாந்துறை பகுதியில் வைத்து 45 வயதுடைய குறித்த சந்தேக நபர் கைதாகியுள்ளார். இத்துடன் அகிலத்தின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.